ஜெனீவா களத்தை எதிர்கொள்ள இலங்கை வகுத்த திட்டம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாதங்களில் 168 பேர் மரணம். பாடசாலை நிர்வாகங்களுக்கு எச்சரிக்கை. எதிர்கால ஆட்சி ஒன்றில் நீதி வேண்டும் எதிர்பார்க்கும் கர்தினால். சாணக்கியன் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் அம்பலமான உண்மைகள். மைத்ரியுடன் சுமந்திரன் ரகசிய சந்திப்பு. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்ரீலங்கா தேசிய கொடிகள். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இலங்கை மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என பிராந்திய உறவுகள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பமாகவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் குறித்தும் இலங்கையின் நிலைப்பாடு குறித்தும் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு மாத்திரம் இலங்கையின் நடப்பு விவகாரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுகம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனால் இன்று முதல் 22ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். நெல், வெங்காயம், உளுந்து ஆகிய பயிர்களின் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும் மழை கிடைத்தால் அது வேகமான காற்றுடன் கூடிய மழையாகவே கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 18 மாதங்களில் 168 மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். எனவே பாதுகாப்பற்ற சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று பாடசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்ட ஸ்ரேஷ்ட கல்வி பணிப்பாளர் WM பாலசூரிய இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பற்ற நடத்தைகளே இந்த துயரமான போக்குக்கு இட்டுச் செல்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற பயணங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கினால் பாடசாலைகளின் அதிபர்களே பொறுப்பு கூற வேண்டும். மதுபோதையில் ஆற்றில் குளிக்கச் சென்ற மற்றும் நீராட சென்ற சில ஸ்ரேஷ்ட மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு இதுபோன்ற 18 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பற்ற பயணங்களுக்கு மாணவர்களை ஒழுங்க வைத்து அவர்களுடன் சென்றதாக சுமார் 6 ஆசிரியர்கள் மற்றும் 2 அதிபர்கள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டே மீண்டும் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சனிக்கிழமை நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், காவல்துறை மற்றும் அரசாங்கத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை அரசாங்கம் மறைக்கின்றது என்பது வெளிப்படையானது என குற்றம் சுமத்தியுள்ளார். கத்தோலிக்க சமூகம் தற்போது அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கல்முனையில் கடத்தல் முயற்சி இடம்பெற்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராகுல் ராஜபுத்திரன் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய ட்வீட் பொய்யானதும் தவறாக வழிநடத்துவதும் என விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. காவல்துறை தலைமையகம் இதுகுறித்த தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது. காவல்துறை தலைமையக தகவலின்படி வியாழனன்று சாணக்கியன் தனது ட்விட்டர் கணக்கில், தமிழ் அரசியல் கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினர் ஒருவரை இனம் தெரியாதவர்கள் கடத்த முயற்சித்ததாக தெரிவித்திருந்தார். அரச உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்ட இனம் தெரியாதவர்கள் புகைப்படத்தில் உள்ள வெள்ளை வாகனத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இளைஞர் அணி உறுப்பினரை கடத்த முயன்றனர். இது தொடர்பாக கல்முனை காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளது என ரூவிட் செய்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணையவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பன்னி மாவட்ட மாநாடு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இந்நிலையில் வவுனியாவிற்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா நகரசபை உறுப்பினர் கே சுமந்திரன் பிரத்யேக இடமொன்றில் சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிய வருகின்றது. விரைவில் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணையவுள்ளதாக சுதந்திர கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
கொழும்பில் நடைபெற்ற தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான இலங்கை தேசிய கொடிகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை நம்பியே இலங்கை மாறியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் முதல் ஆடைகள் மற்றும் வாகனங்கள் வரை பெரும்பாலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். சுதந்திர தின பயன்படுத்தப்படும் இலங்கை கொடிகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என்று அமைச்சர் கூறியுள்ளார். விசாக் விளக்குகள் கூட சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்ந்தும் அனைத்தையும் இறக்குமதி செய்தால் டாலர்கள் எஞ்சி இருக்காது என கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் அதிக கவனம் செலுத்துமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெனீவா களத்தை எதிர்கொள்ள இலங்கை வகுத்த திட்டம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாதங்களில் 168 பேர் மரணம். பாடசாலை நிர்வாகங்களுக்கு எச்சரிக்கை. எதிர்கால ஆட்சி ஒன்றில் நீதி வேண்டும் எதிர்பார்க்கும் கர்தினால். சாணக்கியன் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் அம்பலமான உண்மைகள். மைத்ரியுடன் சுமந்திரன் ரகசிய சந்திப்பு. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்ரீலங்கா தேசிய கொடிகள்.